ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸோட ஒரிஜினல் வீடியோ வந்து இன்ஸ்டாகிராமிலிருந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அதே மாதிரி கமெண்ட்டோட ஃபஸ்ட்டு கமெண்ட்டாகவும் பின் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு லைக் போட்டுருங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்ஸ்ட் டி தமிழ் சேனல். நான் உங்கள் டிஎஸ். ஓகே, நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுற சாங்கோட ஸ்டார்டிங் லெட்டரை சர்ச் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் ரிலிக்ஸ் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுறேங்க. சர்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இப்படி தான் இருக்கும். நான் வந்து மாஸ்டர் படத்தில் வர குட்டி ஸ்டோரி சாங்கை வந்து சர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சாங்கை வந்து நம்ம தேவைப்படுறது ட்ராக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த சாங் மேலே நீங்கள் கிளிக் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா செலக்ட் அண்ட் காப்பி அப்படின்ற ஆப்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு லைனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ரெண்டு ரெண்டு கிளிக் பண்ணால் தான் பார்க்கவும் நல்லாயிருக்கும். அதேமாதிரி வீடியோ மூவ் ஆகும்போதும் உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே, காப்பி பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற பிக்ஸ்லாபை ஓப்பன் பண்ணிங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட பிக்ஸ்லாப் இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருங்க. ஃப்ரீ தான், நோ வெயிட்டிங். ஒன்லி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அந்த டெக்ஸ்டைக் கணக்கு கிளிக் கொடுத்துட்டு டெலிட் கொடுத்துடலாம், நம்மளுக்கு தேவையில்லை. இங்கே நாலாவது இருக்க அந்த பாக்ஸ் ஐக்கான கிளிக் கொடுத்துட்டு இமேஜ் சைஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் கொடுத்துருங்க. இங்கே கஸ்டம்ஸ்னு அப்படி ஆப்ஷன் இருக்கும், ஸ்கொயர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் கொடுத்துட்டு டிக் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு இந்த சைஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கும், ரொம்பலாம் இருக்காது. நெக்ஸ்ட் அந்த மூணாவது இருக்க அந்த டைமண்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இம்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் உங்களுக்கு தெரியாமல் பாருங்கள். அது கீழேயே ஷேப்ஸ் அப்படின்றது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுறேங்க. கிளிக் பண்ணிவிட்டு இது உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு ட்ராக் பண்ணிங்க. முதல்ல சென்டராக வச்சுட்டு வேணுன்ற அளவுக்கு ட்ராக் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இமேஜுக்கு பேக்ரவுண்டாக இதாக இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு ஏற்றாவே ட்ராக் பண்ணிங்க இமேஜ் சைஸுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, ட்ராக் பண்ணியாச்சு. இதை டிக் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஷேடோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் கொடுத்துட்டு எனேபிள் பண்ணுறேங்க. இது எதுன்னு கேட்டிங்கன்னா இமேஜ் வந்து அந்த இடத்துல ஆல்ரெடி ப்ளேஸ் ஆன மாதிரி இருக்க ஒரு லுக்குக்காக தான். இங்கே ப்ளர் ரேடியஸை வந்து ஃபுல்லாக கொடுத்துட்டு கீழே ஆப்செட் எக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அது வந்து -60 அப்படின் மாதிரி சேஞ்ச் பண்ணுறேங்க. கீழே ஆப்செட் ஒயின்னு இருக்கும், அதை வந்து கொஞ்சம் ரைட் சைடில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேடோ மூவ் ஆகிறது தெரியும். ஸோ உங்களுக்கு இமேஜுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஷேடோ மூவ் பண்ணிங்க, டிக் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் இங்கே மேலே இருக்க லேயர் ஐக்கனை கிளிக் கொடுத்துட்டு இதை வந்து லாக் பண்ணிடலாம். எதுக்கு லாக் பண்ண சொல்கிறோன்னா அந்த இமேஜ் வந்து நம்ம வேறு இமேஜ் இம்போர்ட் பண்ணும்போது அந்த இமேஜ் வந்து ஷேக் ஆகாமல் இருக்கும். ஸோ ஓகே, இப்போ நீங்கள் ஷேக் பண்ணி பார்த்தா கூட அந்த இமேஜ் ஷேக் ஆகாது. நெக்ஸ்ட்டு இம்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்படுற இமேஜை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எப்பவுமே விஜயானா ஃபோட்டோ மட்டும் தான் எடுப்பேன், ஏன்னா அவர் பிடிக்கும். அதனால தான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. எனக்கு விஜயானாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே, இதை ட்ராக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்படுற சென்டர் ஆப் வச்சுட்டு இது வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் செட் பண்ணியாச்சு. அது ஆல்ரெடி அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். ஸோ இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஷேடோ அப்படி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை எனேபிள் பண்ணுறேங்க. இதுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ண தேவையில்லை. டிக் கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த இமேஜும் லாக் பண்ணுறேங்க. லாக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு இமேஜ் கண்டிப்பாக மூவ் ஆகாது. ஸோ ரெண்டாவது இருக்க அந்த ஏ சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு எடிட்டுன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கொடுத்து அந்த டெக்ஸ்ட்டை ஃபுல்லாக டெலீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அங்கே காப்பி பண்ண டெக்ஸ்ட்டை இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, அது தேவைப்படுற சைஸுக்கு வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு டெக்ஸ்ட்டு தெரியாது, ஏன்னா கலர் வந்து ஒயிட்டில் இருக்குது. ஸோ கலரை சேஞ்ச் பண்ணிடலாம். கலர் ஆப்ஷன் வந்துட்டு உங்களுக்கு தேவைப்படுற கலரை சேஞ்ச் பண்ணிங்க. நான் வந்து பிளாக்கை கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு டிக் கொடுத்துட்றேன். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபாண்ட் சைஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் கொடுத்துக்கோங்க. இதில் இருக்க மாதிரி ஃபாண்ட் சைஸ் கண்டிப்பாக உங்கள் மொபைலில் இருக்கும் ப்ரீசெட்டாக. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு எனேபிள் பண்ணுறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே டெக்ஸ்ட் வந்து அப்பேர் ஆகிட்ருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே நாலாவதாக இருக்க அந்த லேயர் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்பரண்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஃபுல்லாக ரிமூவ் ஆகிட்ருக்கும். நெக்ஸ்ட் இந்த இமேஜ் சேவ் பண்ணிடலாம். சேவ் இமேஜ் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிட்டு அல்ட்ரா அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு சேவ் டு கேலரி கொடுத்துடலாம். இமேஜ் சேவ் வந்து கொஞ்சம் நேரம் எடுக்கும், ஏன்னா பைக் அவுட்டில் பண்ணுறோம், கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே, முடிஞ்சிடுச்சு. திரும்ப அந்த லேயர் கனெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு அந்த இமேஜை அன்லாக் பண்ணுறேங்க. ஸோ இந்த இமேஜை இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா ஷேக் ஆகும், அதை வந்து டெலீட் பண்ணுறேங்க. ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு அடுத்த இமேஜ் வந்து இம்போர்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும்.
ஓகே, இன்னொரு இமேஜ் இம்போர்ட் பண்ணிடலாம். அது வேணுன்ற அளவுக்கு ட்ராக் பண்ணிங்க. ட்ராக் பண்ணிட்டு சேம் அதே தான் சென்டருக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு ஷேடோ ஐக்கனை எனேபிள் பண்ணுறங்க. ஓகே, இப்போ டெக்ஸ்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு எடிட்டுன்ற ஆப்ஷனில் போயிட்டு அந்த டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணிடலாம். அங்கே இருக்கிற அடுத்த ரெண்டு ஸ்டான்ஸாவே வந்து காப்பி பண்ணி வச்சுங்க உங்கள் கிளிப்போர்டில். நான் வந்து ஆல்ரெடி என் கிளிப்போர்டில் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நான் இங்கிலீஷ் அப்படின்ற வார்த்தை வந்து அங்கே இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த ஸ்டார்டிங் லெட்டர் லெட் மீ சிங் ஏ குட்டி ஸ்டோரி, அந்த ரெண்டு ஸ்டான்ஸாக வந்தது. ரெண்டாவது லைன் மூணாவது லைன் பார்த்தீங்கன்னா என்னென்னா இங்கிலீஷு ஜஸ்ட் லிசன் ப்ரோ அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு டன் கொடுத்துருங்க. ஸோ ரெண்டாவது இமேஜும் அப்பியர் ஆகிட்ருக்கும். ஸோ சேம் அதே தான், கஸ்டம்ஸில் போய்ட்டு அல்ட்ரான் செக் பண்ணிவிட்டு சேவ் கேலரி கொடுத்துருங்க. சேம் இதேமாரி எல்லா இமேஜும் உங்களுக்கு எத்தனை இமேஜ் எத்தனை செகண்ட்ஸ் வேணுமோ அதே செகண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த இமேஜ் இது பண்ணிங்க. நான் வந்து என் வீடியோக்கு வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து ரெடி பண்ணேன். ஸோ அந்த வீடியோ கொஞ்சம் கம்மியாக தான் உங்களுக்கு பார்க்குறேன், ஏன்னா வந்து வீடியோ லென்த்தாக போச்சுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது. ஸோ இமேஜ் சேவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதை நார்மலாக இந்த மாதிரியே ஷேவ் பண்ணிடலாம். ஜஸ்ட் இங்கே இருக்க பேக் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸ்டார்டிங் எப்படி இருந்தோ அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்ருக்கோம். ஸோ சேம் அதே தான், டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணுறங்க. ரெண்டாவது இங்கே நாலாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் சைஸுக்கு போய்ட்டு கஸ்டம்ஸில் போயிட்டு தம்ப்லைன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை எனேபிள் பண்ணுறங்க. இப்போ வந்து நம்ம பிளாக் போர்டை இம்போர்ட் பண்ணலாம். பிளாக் போர்டோட டவுன்லோட் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ரிலேட்டிவ் சைஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு வைடு அப்படின்னு இருக்கும், அதை 100 சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ டிக் பண்ணுறங்க. இப்போ கீழே இருக்கிறது நீங்கள் ஹேண்டில் கரெக்டாக உங்கள் கையை வச்சு மூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சேம் அதே தான் லாக் பண்ணுறங்க முதல்ல. ஏன்னா இமேஜ் வந்து மூவ் ஆகாமல் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். சப்போஸ் நீங்கள் லாக் பண்ணலாம் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும், நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரியும். செகண்டு அந்த இம்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. நீங்கள் அங்கே என்ன இமேஜ் வந்து எடுத்தீங்களோ அந்த இமேஜ் எல்லாத்தையும் இங்கே பேஸ்ட் பண்ணுறங்க. தேவனுக்கு ட்ராக் பண்ணியாச்சு. உங்களுக்கு தேவைப்படுற எல்லா இமேஜும் இங்கே இம்போர்ட் பண்ணுறங்க. ஓகே, தேவைப்படுற எல்லா இமேஜும் இம்போர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே மறுபடியும் இம்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ரெடி இங்கே நான் பின் பிஎன்ஜி வந்து கொடுத்துருப்பேன், அதையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், வேணும் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. அந்த பின் எதுக்குனா ஆல்ரெடி அந்த ஃபோட்டோ வந்து அந்த இடத்துல அப்பியர் ஆன மாதிரியும் ப்ளஸ் கொஞ்சம் ரிலேட்டாக இருக்க மாதிரியும் கொடுத்துருக்காங்க தான் அதுக்கு அந்த பின்னு. கிளிக் பண்ணிட்டு அந்த பின்னை உங்களுக்கு தேவைப்படுற இடத்துல ட்ராக் பண்ணிவிட்டு அதில் வேணுன்ற அளவுக்கு சைஸை வந்து டிஃப்ரெண்ட் பண்ணுறங்க. ஏன்னா அதில் பிளேஸ் ஆன மாதிரி தான் இருக்கணும். ஓகே, ஜூம் பண்ணிடலாம். ஓகே, ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிங்கன்னா இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் காப்பின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை காப்பி பண்ணிட்டு இங்கே எல்லாம் பிக்கும் இதே மாதிரி கொடுத்துருங்க. ஏன்னா அப்போ தான் பிக்கு பார்க்க ஒன்று நேச்சுரல் லுக்காக இருக்கும்.
ஓகே ஓவராலாக முடிச்சிட்டோம். இப்போ நீங்கள் டெக்ஸ்ட் டைப் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஐக்கானுக்கு போய்ட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே தேவையான டெக்ஸ்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணிங்க. நான் வந்து சும்மா ரஃப் போர்டில் நான் இருக்குமோ அந்த மாதிரி டெக்ஸ்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணுறேன். 2 = 2 = 1 இதான் மேக்ஸ். ஓகே, இதை கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபாண்ட்டுன்ற சைஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு போர்டில் நேச்சுரலாக இருக்க மாதிரி ஒரு ஃபாண்ட் ஒன்று இருக்கும், அதோடய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், வேணுன்ற மாதிரி டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, அது தேவைப்படுற சைஸுக்கு வந்து க்ராப் பண்ணிக்கலாம். இதையும் காப்பி பண்ணிவிட்டு எடிட்டிங் பண்ணி உங்களுக்கு தேவைப்படுற எல்லா டெக்ஸ்ட்டையும் இதில் இம்போர்ட் பண்ணுறங்க. இப்போ ஜூம் அவுட் பண்ணிடலாம். ஓகே, உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி ஏற்ற மாதிரி இங்கே எவ்வளோ டெக்ஸ்ட் வேணும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இமேஜை சேவ் பண்ணிடலாம். சேவ் ஆஸ் ஏ இமேஜ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு சேம் அதே தான் அல்ட்ரான்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு சேவ் பண்ணுறங்க. கெயின் மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ 6:9 அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் கொடுத்துட்டு இங்கே மீடியன் ஆப்ஷனுக்கு போய்ட்டு ப்ரீசெட்டாக இங்கே வந்து கெயின் மாஸ்டர் ஆல்ரெடி பேக்ரவுண்ட் கொடுத்துருப்பாங்க, பிளாக் பேக்ரவுண்டு. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்படுற சைஸுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிங்க. நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரத்துனால ஜஸ்ட்டு 5 seconds மட்டும் தான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு லேயர் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இங்கே சேவ் பண்ண வச்ச இமேஜை இங்கே இம்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங் கொஞ்சம் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாகவே கொடுங்க. ஓகே, இப்போ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா அந்த போர்டு தெரியணும், அதுக்கப்புறம் ஜூம் ஆகணும். ஸோ கரெக்டாக 150 153 அப்படின்ற மாதிரி செகண்ட்ஸுக்கு வந்து இதை ஜஸ்ட் காப்பி கட் பண்ணிடலாம். சென்டர் கட் தான் பண்ணோம், சென்டர் கட் இதில் இல்லையா? ஓகே, அப்போ நம்ம முடிஞ்ச அளவுக்கு உங்கள் இமேஜை ட்ராக் பண்ணி அந்த சென்டருக்கு ஏற்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து அந்த போர்டு தெரியணும், அதுக்கப்புறம் தான் ஜூம் ஆகணும், அதுக்காக தான் சொல்கிறேன். ஜஸ்ட்டு திரும்ப அதை கிளிக் பண்ணிவிட்டு டியூரேஷன் போயிடுங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் டூப்ளிகேட் இமேஜ் வந்துட்டுருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணி செகண்ட் ட்ராக் கொண்டு வந்துடுங்க. கொண்டாந்திங்கன்னா ரெண்டு ட்ராக்கும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. இப்போ நம்ம சாங்கை இம்போர்ட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொன்னது தான், நான் வந்து குட்டி ஸ்டோரி மாஸ்டர் மூவிலேருந்து எடுத்திருக்கேன், அதை வந்து இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ அதை ட்ராக் பண்ணி ஃப்ரெண்டில் வச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் சாங் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி அப்படின்ற இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆகும், வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே கீ சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இந்த இமேஜை ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜூம் ஆகும். ஓகே, க்ராப் பண்ணி கரெக்டாக வச்சுங்க. ஓகே, ரெண்டாவது ஜூம் கொடுத்துட்டு திரும்ப ஜூம் பண்ணிட்டு பிக்கு நல்லா தெரிய மாதிரி பார்த்துங்க. ஓகே, இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா அந்த லைன் முடிஞ்சு ரெண்டாவது லைனுக்கு வந்து என்னென்னா இங்கிலீஷ் அப்படின்ற மாதிரி வேர்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப அந்த கீ ஐக்கானை கிளிக் கொடுத்துங்க. இப்போது கீழே ட்ராக்கையும் மூவ் பண்ணுங்கள், மேலே இருக்க இமேஜும் மூவ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகே, இது ஜஸ்ட் சாம்பிள் தான். இதே மாதிரி உங்கள் வீடியோ வந்து கரெக்டாக க்ராப் பண்ணி செட் பண்ணிங்கன்னா வீடியோ பார்க்க இன்னும் சூப்பராக இருக்கும். நான் ஏன் இந்த சாங் வந்து நான் போடலைன்னா காப்பி ரைட் சட்டைக்கு வந்தால் சேனலில் போயிடும். ஸோ அதனால் அந்த சாங் இம்போர்ட் பண்ணல. இதோட ஒரிஜினல் வீடியோ வந்து என்னை இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு கூட இந்த வீடியோ பாருங்கள். அப்போது உங்களுக்கு இன்னும் புரியும்
நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி புதுசு புதுசாக நிறைய க்ரியேட்டிவான ஐடியா வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம், அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக தான் இருக்காங்க, ஸோ முடிஞ்சளவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். அன்டில் தென், பாய் ஃப்ரம் டிஎஸ்.